அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாரதாஸ்ரீ. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறள். திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர். இவருக்கு பல பெயர்கள் உண்டு. உலக பொதுமறையில் ஒன்று. 1330 குறள் எழுதியுள்ளார். 133 அதிகாரம். ஒரு அதிகாரத்திற்கு 10 குறள் விகிதம். மேலே 4 சீர், கீழே 3 சீர் இருக்கும். இதிலிருந்து நான் அடக்கமுடைமை சொல்ல போகிறேன். அடக்கமுடைமை. அடக்கம் அமருள் உயிக்கும், அடங்காமை ஆறு உயிர்த்து விடும். குறள் 2. காக்கா பொருளா அடக்கத்தை ஆக்கும், அதனும் கிள்ளை உயிர்த்து. குறள் 3. செறிவறிந்து சீர்மை பயங்கும், அறிவறிந்து ஆற்றில் அடங்க பெறின். குறள் 4. நிலையில் தெரியாது தடங்கியான் தோற்றம், மலையினும் மான பெரிது. குறள் 5. எல்லோருக்கும் நன்றாம் பணிதர், அவர் உள்ளம் செல்வாக்கே செல்வம் தகைத்து. குறள் 6. பொறுமையும் ஆமை போல் ஐந்தடங்கள் ஆற்றின், ஏழ்மையும் ஏமப்புடித்து. குறள் 7. தகவாராயினும் நாகாக்க பாவாக்கால் சோகாக்க சொல்லிழுக்கப்பட்டு. குறள் 8. ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும். தீன். குறள் 9. தீனால் சுட்டப்பும் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவரு. குறள் 10. தலம் காட்டு கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி, அறம் பார்க்கும் ஆற்றில் நுழைந்தே. நன்றி, வணக்கம்.